வணக்கம் வெற்றிவம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ். இந்த நியூ சிலபஸ் எப்படி படிக்கலாம், ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லாரும் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு டல்லாக இருந்திருப்பீங்க. இனிமே தான் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாற்றப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் சிலபஸ், ஓகேங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்கீம் அண்ட் சிலபஸ், இந்த எக்ஸாமினுடைய சிலபஸ் மற்றும் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2022 ஜூலை மாதம் நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாமினுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அகைன் இதை ரிமைன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர், அதாவது நூற்றுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு பாதி பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்காம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் தானே, அது 10ஆம் வகுப்பு கல்வி தரம் தானே, அப்போ நம்ம 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் புக்ஸும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க. ஆனால் அந்த தப்பு பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது 10ஆம் வகுப்பு கல்வி தரமாக இருந்தாலும் அதனுடைய சிலபஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ தமிழில் நான் பகுதி ஆனாலும் எடுத்திருக்கேன், அப்போ பொறுத்துகள் நூல் மற்றும் நூலாசிரியர்கள். ஸோ நூல் மற்றும் நூலாசிரியர்கள் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ணை மூடிட்டு 6th டென்த் வரை இருக்கக்கூடிய நியூ புக்ஸ் மட்டும் படிப்பீங்க, அப்படி படிக்கிறது தவறு, ஓகேங்களா. ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கில் இருந்தாலும் சரி, பழைய புத்தகத்தில் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விதமான புத்தகங்களில் எந்த புத்தகத்தில் இருந்தாலும் இந்த ரெண்டு புத்தகத்தையுமே படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக அந்த குரூப் ஃபோரில் 2024 பிப்ரவரி மாதம் யாரும் ஒரு கேள்விக்கு 175 மேலே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன பண்ணணும், பழைய புத்தகத்தையும் படிக்கணும். இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்ட்டு இருக்குது, அப்போ நான் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் தொடர்பான செய்திகள் எல்லாமே படித்து முடிச்சுட்டேன், அப்போ நான் வந்து அந்த இப்போ ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த 10 கேள்வி நான் அட்டன் பண்ணி 10 மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதிலிருந்து 2 க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸ் அந்த ஓல்டு சமச்சீர் புத்தகத்திலேருந்து வரலாம். இப்போ அறநூல்கள் இருக்குது, அறநூல்களில் நாலடியாக நான்மணிக்கடிகை எப்படின்னு இருக்கும், இதுவும் உங்களுக்கு பழைய புத்தகத்தில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்து படிக்கணும். இது மட்டும் படித்தா போதுமா, இந்த சிலபஸில் நியூ புக் மட்டும் படித்தா போதுமானா பத்தாவது, ஓல்டு புக் படிக்கணும். இன்னொரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போது இந்த மாற்றப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் உங்களுக்கு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாட்டுப்புற பாட்டு அப்படின்ட்டு இருக்கு, அப்போ நாட்டுப்புற பாட்டு உங்களுக்கு புது புத்தகத்தில் நியூ புக்ஸில் உங்களுக்கு 7th சில இடங்களில் வரும், 6th வரும். இதை தவிர எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு புக்கில் உங்களுக்கு நிறைய இடத்துல வருது, அப்போ அதையும் நீங்கள் பார்க்கணும். சித்தர் பாடல்கள், கடுவெளி சித்தர், வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர், கடுவெளி சித்தர், இது வந்து ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கில் மட்டும் வரல, பழைய புத்தகத்துலேயும் வருது. அப்போ நீங்கள் ஒரு டாபிக், இப்போ பாரதியார் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கில் இருக்கிறது மட்டும் படிக்கக்கூடாது, பழைய புத்தகத்தில் இருக்கிறதையும் சேர்ந்து படிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நியூ சிலபஸில் நியூ புக் மட்டும் படிக்காமல் ஓல்டு புக்கும் சேர்த்து படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.